அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ஜெனரல் சயின்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு ஃபிசிக்ஸில் லைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லைட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது நம்ம சுற்றி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து லைட் தான். நம்ம லைட் ரேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டில் பட்டு அதுக்கப்புறம் அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வரும்போது தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதை பற்றி படிக்கிற அந்த சப்ஜெக்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். லைட்டை எமிட் பண்ணுற சோர்ஸஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, நேச்சுரல் சோர்ஸஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ். ஒரு மெட்டீரியல் நேச்சுரலாகவே அது லைட்டை எமிட் பண்ணிச்சு அப்படின்னா அது நேச்சுரல் சோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சன்னு, ஸ்டார்ஸு, இதெல்லாமே நேச்சுரல் சோர்ஸு. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ். நேச்சுரலாக இல்லாமல் நம்ம மேன்மேட் சோர்ஸஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ். அதில் டூ டைப்ஸ் இருக்குது, இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ் அண்ட் கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸஸ். இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ்னால் ஒரு மெட்டீரியலை நம்ம ஹீட் பண்ணுறது மூலியமாக அதனால லைட் எனர்ஜி கிடச்சிது அப்படின்னா அது இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ். எக்ஸாம்பிளுக்கு கேண்டில் இருக்குது, இந்த கேண்டிலை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப தான் அதுலேருந்து என்ன எமிட் ஆகுது, லைட் வந்து எமிட் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு அயன் ராடை நல்லா ஹீட் பண்ணுறப்போ அதுலேருந்து லைட் எமிட் ஆகும். அந்த மாதிரி லைட் கிடச்சதுன்னா அது இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ். அடுத்தது கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸஸ். கேஸை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிறோம். எப்படி அப்படின்னா ஒரு கேஸில் நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அப்படி பாஸ் பண்ணும்போது கேஸ் மாலிகுல்ஸ் அந்த கரண்ட்லேருந்து வர எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது எக்ஸைட் ஆகி லைட்டை வந்து எமிட் பண்ணும். அந்த மாதிரி வரந்துச்சுன்னா அது வந்து கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் நியான் லேம்போ இல்லை மெர்க்குரி வேப்பர் லேம்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இனி வர எல்லாத்துலேயுமே லைட் வந்து ஒரு இடத்துலேருந்து போகுது அப்படின்னா அது வந்து லைட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைட் ரேஸ்னால் லைட் போகிற அந்த பாதையை தான் வந்து குறிக்குது, அதுதான் நம்ம லைட் ரேஸ்ன்னு சொல்கிறோம். இதே ஒரு ரே இல்லாமல் ஒன் டூ ஆர் மோர் ரேஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீம்னு வந்து சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ரேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீம்னு வந்து சொல்லுவோம். இது வந்து என்னென்னா பேரலாக போச்சு அப்படின்னா அந்த ரேஸை அதை நம்ம வந்து பேரலல் பீம்னு சொல்கிறோம். இல்லை ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் எல்லா ரேஸுமே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அதை கன்வர்ஜிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்லை அந்த பாயிண்ட்லேருந்து எல்லா ரேஸும் வேறு வேறு டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா அதை டைவர்ஜ் ரேஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது லைட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரெக்டிலீனியர் மோஷன். லைட் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும், அதை தான் வந்து ரெக்டிலீனியர் மோஷன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, லைட் ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் நம்மளுக்கு தேவையில்லை. லைட்டு வேக்கமில் கூட ஈஸியாக ட்ராவல் ஆகும். வேக்கம்னா எந்த கேஸஸுமே இல்லாத ஒரு வெற்றிடம்னு நம்ம வந்து சொல்லலாம். எந்த மீடியமே இல்லாத வெற்றிடம் தான் அந்த வேக்கம். ஈவன் இன் வேக்கம் லைட் கேன் பாஸ், இப்போ லைட் டஸ் நாட் ரெக்வயர், அதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு மெட்டீரியல் லைட்டை வந்து எந்த அளவுக்கு அது வழியாக பர்மிட் அலோவ் பண்ணுதோ அதை வச்சு அந்த மெட்டீரியலை மூணு டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபேக்கு. டிரான்ஸ்பரண்ட்னா லைட்டில் வந்து ஃபுல்லாகவே அந்த மெட்டீரியல் வந்து அது வழியாக பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்பரண்ட். ஒருவேளை பார்ஷியலாக தான் அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்லூசன்ட். ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸாக என்ன அப்படின்னா அது வழியாக லைட்டாக கண்டிப்பாக அலோவ் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் ஷேடோஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம், நிழல்கள். இந்த நிழல்கள் வந்து எதனால தான் வருது அப்படின்னா ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக தான் வருது. ஒப்பேக் ஆப்ஜெக்டில் ஒரு லைட் பட்டுச்சு அப்படின்னா அந்த லைட்டு வந்து என்ன ஆகாது, அந்த ஒப்பேக் ஆப்ஜெக்ட் வழியாக ட்ராவல் ஆகி போகாது, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெவ்வேறு டைரெக்ஷனில் போயிடும். அப்போ அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நிழல் வந்து கிடைக்கும். அந்த ஷேடோவில் சென்டர் பார்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா அம்பரான்னு சொல்லலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற மிச்ச அந்த சென்டர் பார்ட்லேருந்து தள்ளி இருக்கிற எல்லா ரீஜனும் எப்படி இருக்குன்னா அதை விட லைட்டராக இருக்கும். அதை வந்து பெனம்ப்ரா ரீஜன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதோட முக்கியமான ஒரு கான்சிக்வன்ஸ் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம எக்லிப்ஸில் பார்க்க முடியும். எக்லிப்ஸ்னால் என்ன, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்டை இன்னொரு அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து பிளாக் பண்ணி அதோட ஷேடோ அது மேலே பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், எக்லிப்ஸ்னு வந்து நம்ம சொல்லலாம். டூ டைப்ஸ் ஆஃப் எக்லிப்ஸ் இருக்குது, சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ். லூனார் எக்லிப்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா சன் எர்த் வந்து சன்னுக்கும் மூணுக்கும் இடையில இருக்கும், அதை வந்து லூனார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம். சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா மூன் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கும், அது வந்து சோலார் எக்லிப்ஸு. அடுத்தது நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா லைட்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு சர்ஃபேஸில் படும்போது
அந்த லைட் ரேஸோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி தான் இப்போ இது வந்து ஒரு சர்ஃபேஸ், அதில் வந்து ஒரு லைட் ரே படும்போது அதோட டைரக்ஷன், இப்போ இந்த லைட்டோட டைரக்ஷன் இது இந்த இந்த சைடு இப்படி வந்துட்டு இருக்கு, ஆனால் அந்த சர்ஃபேஸில் படும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிடுது, அதோட டைரக்ஷன் வந்து மாறிடுது. இந்த ஃபினாமினா தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்மளுக்கு ரெண்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், அடுத்தது வந்து த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ஆல் லை ஆன் த சேம் பிளைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம், அதில் இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ஆங்கிள் வந்து இது. நம்ம வந்து அந்த சர்ஃபேஸுக்கு வந்து நார்மல் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நார்மல்னா 90 degrees பர்பெண்டிகுலர் லைன், அது ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்குன்னு வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ரே, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அப்புறம் இந்த நார்மல், இது எல்லாமே வந்து ஒரே பிளேனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த ஷீட்டை தான் நம்ம வந்து நம்ம இந்த போர்டை தான் ஒரு பிளேன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த எல்லா ரேஸுமே இந்த மூணு லைனுமே அந்த ரே பிளேன்லேயே தான் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் டூ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்தது வந்து இந்த சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து டூ டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்பெக்யூலர் சர்ஃபேஸ், அடுத்தது வந்து டிஃப்யூஸ்டு சர்ஃபேஸ். ஸ்பெக்யூலர் சர்ஃபேஸ்னால் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறது, அந்த மாதிரி சர்ஃபேஸில் படும்போது எல்லா ரேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அடுத்தது வந்து டிஃப்யூஸ்டு சர்ஃபேஸஸ், டிஃப்யூஸ்டுனா ரஃப் சர்ஃபேஸஸ், ஸ்பெக்யூலர் அப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இமேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரிஃப்ளெக்ட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி டூ ஆர் மோர் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்டட் ரேஸ் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதை தான் அந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே வந்து படுது, பட்டு வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது இல்லையா, இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ரேஸ் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி போகுமா. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து கிடைக்கும், அதை தான் வந்து இமேஜ்னு வந்து நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் வந்து லைட் ரேஸ் வந்து படுது, படும்போது அது என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துல படும்போதும் ஒவ்வொரு இடத்துலையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸு எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் மீட்டிங் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரேஸ். எந்த பாயிண்ட்டோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து கிடைக்கும். இந்த இமேஜை ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து ரியல் இமேஜ், இன்னொன்று என்ன அப்படின்னா வர்ச்சுவல் இமேஜ். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் எல்லாமே ஆக்சுவலாக மீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ரியல் இமேஜ்னு வந்து சொல்லலாம். ரியல் இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இதே வந்து ஆக்சுவலாக அந்த ரேஸ் எல்லாம் மீட் ஆகாமல் மீட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் அப்பியர் டு மீட், உண்மையாக பார்த்தா மீட் ஆகிருக்காது ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு மீட் ஆன மாதிரி தெரியும், அப்பியர் டு மீட். அதை வந்து என்ன சொல்லலாம்னா வேர்ச்சுவல் இமேஜ்னு வந்து சொல்லலாம். உண்மையாக ஒன்று கிடையாது, இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பிம்பம் வந்து நம்மளுக்கு இருக்கும், அதை தான் வந்து வேர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறோம். அது வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபார்ம் ஆகாது. இதுதான் இந்த ரெண்டு இமேஜுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸு. அடுத்து வர கிளாஸஸில் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை என்ன, அப்புறம் வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸஸ், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதிலெல்லாம் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.